எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். ஒரு காலிஃப்ளவர், குட்டி காலிஃப்ளவர் தான் எடுத்தாங்க. அதை குட்டி குட்டியாக வந்து நறுக்கிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் சீவி நறுக்கிட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்டாங்க. அதை நான் வடித்து இப்போ எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, அதுக்கு தேவையான காரம், காரப்பொடி, மஞ்சள் பொடி, இதை நல்லா பிரட்டி வச்சுக்கணுங்க. நான் வந்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு அதே கரண்டி அளவுக்கு, ஒரு கோபுரமாக ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டு பிரட்டி திரும்பி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ஊறிடுச்சு. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு நான் இதில் இருக்கிற பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எண்ணெயில் வந்து இது வேகாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ வந்து இதை மட்டும் எண்ணெய் வச்சு அதை பொறிச்சு எடுக்க போகிறேன். சூடான எண்ணெயில் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இந்த பொட்டேட்டோவை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து 2வது ஈடில் இந்த காலிஃப்ளவர் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுவும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஏன் பெரட்டல் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, இது அதிகமாக எண்ணெய் வச்சு இப்போ ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஓரளவுக்கு வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நிறைய ஈடு போட்டு எடுக்கிறதுனால பெரட்டல் தான் சொன்னேன். இது பெரட்டலாக தான் இருக்கும். ஷேலோ ஃப்ரை வேணால் ப்ராட் பேஸில் வச்சு வானலில் பண்ணும்போது, ப்ராட் பேஸ் வானலில் பண்ணும்போது ஷேலோ ஃப்ரைன்னு சொல்லலாம். காலிஃப்ளவரும் நான் பிளேட்டில் எடுத்துட்டேன். மேலே வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் பொறிச்சு போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த மிளகாவை க்ரஷ் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி வந்து காலிஃப்ளவர் பொட்டேட்டோ வந்து பொரியல் பண்ணி தரது பதில் ஒரு நாள் சாதத்துக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாதம் சாப்பிடுவாங்க. குழம்பு, சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் குழம்பு வச்சு இது மாதிரி காலிஃப்ளவர் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டக்காவுடைய டேஸ்ட்டே இதில் மறந்துடுவாங்க. கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.